ஹாய் ஹலோ, வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோன்னா, இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் இயக்கி, அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா, சுவாசிகா மற்றும் பலர் நடித்து திரையரங்கில் வெளிவந்திருக்க ரப்பர் பந்து அப்படின்ற படத்தோட திருமணம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து தமிழ் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னே சொல்லிட்டு, இப்போ படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். கடலூர் மாவட்டத்தை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஸோ அன்பு தன்னோட சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலி பாய்ஸ்னு அவங்க ஊரில் இருக்கிற லோக்கல் டீம் கிரிக்கெட் டீமில் ஆடணும்னு ஆசைப்பட்டு காளி வெங்கட் அவர் தான் கேப்டனாக இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டு அவர் வந்து விளையாட கூப்பிட்டு வராரு. அப்போது அங்கே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரை விளையாட விடாமல் சரி டீமில் சேர்த்துக்கிறாங்க, பவுலிங் எதுவுமே தரமாட்டேன்றாங்க. ஸோ அப்போ அங்கே ஆப்போனண்ட்டாக ஆடுற டீமில் இருக்கிறவர் தான் கெத்து, நம்ம தினேஷ், அட்டகத்து தினேஷ் அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்டீம் ஆப்போனன்ட் பவுலர் டீமை வெளுன்னு வெளுக்கிறாங்க. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸை நம்ம அன்பு சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுறாரு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரலை அப்படிங்கும்போது அவர் அந்த இடத்துல வந்து ஏமாற்றம் ஆயிடுறாரு. அப்படியே ஒரு 11 வருஷம் கழித்து கதை நகர்ந்து வந்தால், அதே நம்ம கெத்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வயசாகி நல்லா குண்டு தொப்பெல்லாம் போட்டுட்டு இன்னமும் அதே பவர்ஃபுல் ஷாட்டோட தான் ஆடிட்டுருக்காரு. அன்பு ஒரு பெரிய அதே மாதிரி ஆப்போனண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பிளேயராக எல்லா கெஸ்ட் டீமாக எல்லா டீமுக்கும் ஆடுற மாதிரி வராரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து கெத்தோட வீக்னஸை பற்றி பேசும்போது, நான் அவரை வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குது, அவரை எனக்குலாம் ஓவர் கொடுத்தா ஒன்றும் மெயிலி நினைக்கணும், இல்லை ஒரே ஒரு அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக சொல்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா தினேஷுக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ப்ராப்ளமாக உருவாகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷோட லவ் லைஃப்பை வந்து பாதிக்குது. ஏன்னா ஹரிஷ் லவ் பண்ணுற பொண்ணு வந்து அட்டகத்தி தினேஷ், அதாவது நம்ம கெத்து தினேஷோட பொண்ணை தான் அவர் லவ் பண்ணுவார். ஸோ இதுக்கடுத்து கதையில் நடந்த திருப்பங்கள் அதோட முடிவு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நமக்கு ஒரு 2.5 hours பக்கா என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுத்துருக்க ஒரு படம் தான் இந்த லப்பர் பந்து. ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு சொல்கிறதோட கேரக்டர் வைஸ் நம்ம பாராட்டிட்டு போயிடலாம். ஏன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேரக்டர்ஸ், ஏன்னா எல்லா படத்துலேயும் தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த ரோல் வந்து ஃபிட்டாகி அவங்க நம்ம மனசில் பதியணும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே மனசில் பதிஞ்சிருக்குது. ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மோஸ்ட் பாசிட்டிவிட்டி அல்லது நம்ம மனசில் என்னவர் வந்து அட்டகத்தி தினேஷ் தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு வந்து அவர் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலாக அப்படியே இறங்கி அடிச்சிருக்காரு. எப்படி இந்த படத்தில் வந்து இறங்கி சிக்ஸ் அடிக்கிறாரு, அதே மாதிரி தான் சொல்லணும். அட்டகத்தி தினேஷ் கெத்து தினேஷாக இந்த படத்தில் ஒரு மிரட்டி விட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஜயகாந்த் சாங்கோடு அவர் வர்ற அந்த தோரணையோடு சரி, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஷாட்டை அவர் பெர்ஃபெக்டாக ஆடிட்டு கொடுக்குற போஸுமே சரி, அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து தன்னை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்ற அந்த இடத்துல ஒரு கோவப்படும் போதும் சரி, மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற இடத்துல எமோஷன் ஆகும்போது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நடிப்புமே அட்டகத்தி தினேஷ் அஸ் ஓவரால் அவர் ஆல்ரவுண்டராக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹரிஷ் கல்யாண் அன்பா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜாலியாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டராகவே நமக்குள்ளே வந்துடுறாரு அன்பு. அந்த அளவுக்கு இந்த அன்பு கேரக்டரை உள்வாங்கி ஹரிஷ் கல்யாண் யதார்த்தமாக அவ்வளோ இதாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஈகோ கேரக்டரோட ப்ளே பண்ணுறதே அவருக்கு ஒன்று புது சில ஆல்ரெடி பார்க்கிங் நல்லா தான் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நடிச்சிருக்காரே அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அட்டகத்தி தினேஷ் அவரோட ஒய்ஃப் அவரை சுவாசிகா மொதல் சீனே வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுறாங்க. அது நீங்கள் படம் பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்றது தெரியும். அவங்களோட நடிப்புமே சரி எமோஷனலாகவும் சரி, ஏன்னா அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தே தாங்கியிருக்கிற கேரக்டர் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாகவே அதிகமாக கேரி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஹரிஷ் கல்யாணோட லவ்வராகவும் தினேஷ் அவரோட பொண்ணாகவும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்புமே ரொம்ப யதார்த்தமாக அந்த கதைக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸோட ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணி எப்படி விளாடுவாங்க அப்படின்ற ஒரு கேரக்டருமே அவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலசரவனோட கேரக்டர். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்க ஜெராக்ஸ் கடை சீக்வன்ஸ் காளி வெங்கட் அவரோட அந்த சீன் பாருங்கள். பாலசரவணன் எவ்வளோ ஒரு தேர்ந்த நடிகர், நம்ம தமிழ் சினிமா அவர் இன்னும் எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாகவே தெரியும் உங்களுக்கு. அண்ட் தென் காளி வெங்கட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே யதார்த்தமாகவும் ஒரு அந்த கதையை வந்து நமக்கு உள்வாங்கி அதோட நம்ம ஒன்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே இவரோட கேரக்டர் உண்மையிலே வந்து அவ்வளோ பேசப்படும். முக்கியமாக அவரோட பொண்ணு கேரக்டர்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிற விதமும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீதா கைலாசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெசன் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் நம்ம கெத்து தினேஷோட ஃப்ரெண்டாக வராரு. ஒரு போதை கலந்த பேச்சாக இருக்கட்டும், அதுவுமே நீங்கள் படத்தில் பாருங்கள். அவரும் பிரித்து பல் எடுத்துருக்கார் நடிப்பில். நம்ம டிஎஸ்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலி பாய்ஸ் டீமோட
பிளேயராக வந்து அவருமே வந்து ஹரிஷ் கல்யாணோட ஒன்றுக்கு முட்டி மோதி நிற்கிற சீக்வன்ஸில் நடித்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவரோட நடிப்புமே இந்த படத்தில் பாராட்ட வேண்டியதாக இருக்கும். எனக்கு பெருசாக நல்லா நடிக்கிறவங்க இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது தேவதர்ஷினி தான். ஸோ அவங்களுக்கு தமிழ் சினிமா எப்படி நான் பாலச்சரவன் சொன்னால் சேம் அஸ் தட், இவங்களையுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாகவே இருக்குது, ஒரு வேண்டுகோளாகவே தமிழ் சினிமாவுக்கு வைக்கலான்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட நடிப்பும் யதார்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் நீங்கள் பட நெடுங்களையுமே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பையன் வந்து அன்பனா நான் தானா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதையும் பாருங்கள். ஸோ அந்த கதையை நகர்த்தின விதம் அப்படின்னு. ஸோ இதுக்கு அடுத்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்தீங்க அப்படின்னா எழுதி இயக்கி இருக்கிற தமிழரசன் பச்சைமுத்துவுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். இப்படி ஒரு கதையை, ஏன்னா இந்த கதை வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான் இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மெனக்கடல் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கான ரைட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு, அதுதான் மெயின். ஏன்னா ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக இருக்குது. எந்த இடத்துல வந்து நம்ம வின்டேஜ் சாங்கை அந்த சாங்ஸை யூஸ் பண்ணணும், அஸ் அ பேக்ட்ராப்பில் எந்தெந்த டைலாக்ஸ் எங்கே இருக்கணும், எனக்கு முக்கியமாக ஒரு சில டைலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நல்லவனாக இருக்கணும், வீட்டுக்கு நல்லவனாக இருக்கணும் அவசியமில்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க டைலாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் எமோஷனாக நம்ம கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாகவும் போகுது, ஒரு கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அனைத்து கலவையுமே அவர் வந்து ப்ராப்பராக எழுதியிருக்கிறத அப்படியே படமாக கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து. ஸோ உண்மையிலே அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப். அதுக்கு பக்கபலமாக இருந்த எடிட்டர் மதன் கணேஷ் அடுத்த ஒரு பாராட்டப்பட வேண்டியவர். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டல் மூமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தியேட்டரில் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு தனிப்படமாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு தனிப்படமாகவும் கொடுத்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கே நாங்கள் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிட்டு வேணா அப்போ செகண்ட் ஹாஃபில் எப்படா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங் ஒர்க்கும் அருமை. சினிமாட்டோகிராஃபி பை தினேஷ் புருஷோத்தமன். படத்தை வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஃபீலில் மூவ் பண்ணி ஜாலியாக இருக்கிற விஷயத்தில் ஜாலியாக ஃபீல் பண்ண வச்சதுலேயும் அது போக வந்து அந்த ஒரு வாழ்வியலை நம்ம கை கொண்டு வந்த விதத்துலையுமே சினிமாட்டோகிராஃபியை மிரட்டி விட்டார். சென்ட்ரோலோட மியூசிக்கில் பாடல்கள் மாண்டேஜ்லாம் வருது, ஆறாரும் எங்கெங்கே தாவி அந்தந்த இடத்துல அருமையாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நம்ம கிரிக்கெட் ஒரு ஃபேமிலி மோஷன்ன்றதை தாண்டி எனக்கு மெயினாக தோணுனது வந்து அந்த ஒரு ஜாதி, அதுக்கப்புறம் அந்த மனிதம், இவெல்லாம் நிறையா படங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்றுன்னு. இது அந்த படத்தில் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் கேஷுவலாக போகிற போக்கில் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததும் சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன பையனை வச்சு ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கிளைமேக்ஸை ஒட்டி பண்ணுற அந்த ஒரு சின்ன விஷயமும் சரி, ரொம்ப யதார்த்தமாக நம்ம வந்து எல்லோரும் ஒன்று தான் அப்படின்றத பேசினதுலேயே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் சொல்கிறது நசுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோன்றதுலாம் ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக தூசி தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்மளை கதையோடு சேர்த்து நம்மளை ஒன்றை வச்சுருக்காரு டேரக்டர். ஸோ இந்த படம் இந்த வருடத்தின் மிக சிறந்த படம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. என்னடா இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க, படத்தில் இப்போ நெகட்டிவ் இல்லையா? படத்தோட நெகட்டிவ்னா சொல்லணும்னு சொன்னோன்னா படத்தோட ப்ரிடிக்டபிலிட்டி அங்கங்கே சின்ன லிபர்ட்டி அவர் எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரிடிக்டபிலிட்டியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எப்படி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் பட நெடுகளும் இருக்கிறது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை நம்ம தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் தமிழ் சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்களும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏற்கனவே அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம அயோத்தி இந்த மாதிரி சில படங்கள்லாம் சொல்லலாம், வாழை இதெல்லாம் நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸில் நம்ம தான் ஹிட்டு ரொம்ப ஹிட் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த லப்பர் பந்துக்கும் நமக்கான சப்போர்ட்டை கொடுத்து இந்த படம் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே பெரிய பவுண்ட்ரிஸை தாண்டி சிக்ஸஸ்ஸாக போயிட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றி பெறணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறையா சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படம் அனைவருமே ஃபேமிலியாகவோ ஃப்ரெண்ட்ஸாகவோ கப்புள்ஸாகவோ எப்படின்னாலும் போங்க, தனியாக கூட போங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நீங்கள் வெளியே வரும்போது ஒரு முழு திருப்தியோட அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை பார்த்த திருப்தியோடு வெளியே வருவீங்க. படத்தை பார்த்தவங்க உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறது சரியான்னு சொல்லுங்கள், பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் எந்த விதத்துலையுமே நான் அடித்து சொல்கிறேன் எந்த விதத்துலையுமே உங்களை வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது. கண்டிப்பாக திரையரங்குகளில் பார்த்து ரசித்து கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது இதுக்காடாக வந்து இது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்டலெக்சுவல்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி குரூப்லாம் வரும். நாட் டோன்ட் கேர், இட்ஸ் எ பிளாக் பஸ்டர், அவ்வளோதான்.
ஸோ தியேட்டருக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஏ மஸ்ட் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை சந்திர சில்வர் ஸ்க்ரீன் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க.